புதினம் இலக்கிய நேயர்கள் அனைவருக்கும் நா அன்பரசியின் வணக்கங்கள். நா பார்த்தசாரதி அவர்களின் சாயங்கால மேகங்கள் பகுதி 24. வாக்களித்தவாறே கார்ப்பரேஷன்காரர்கள் ஹோட்டலை மூட முடியாதபடி அந்த வழக்கறிஞர் ஸ்டே வாங்கி கொடுத்து விட்டார். பின்பு தொடர்ந்து நடந்த வழக்கிலும் பூமிக்கு வெற்றி தேடி கொடுத்தார். மாநகராட்சியின் ஹோட்டலை மூடும் உத்தரவு செல்லாது என்று தீர்ப்பு கிடைத்தது. இந்த வழக்கின் மூலமும் இந்த தீர்ப்பின் மூலமும் அந்த வட்டாரத்தில் இருந்த எல்லா உணவு விடுதிகளுக்குமே விடிவு பிறந்தது. எல்லாருக்கும் ஓரளவு கண் திறந்தது, தைரியமும் வந்தது. ஒழுங்காக இல்லாதிருந்ததை கண்டுபிடித்து விடுவார்களோ என்ற பயத்தில் லஞ்சம் கொடுக்க இணங்கி பிறகு லஞ்சம் கொடுத்து சமாளிப்பதற்கு வழி இருக்கிறது என்ற நம்பிக்கையிலேயே தொடர்ந்து ஒழுங்காக இல்லாமல் வாழ பழகிவிடும் மனப்பான்மை பலருக்கு வந்துவிடுகிறது என்று பூமி சித்ராவிடம் சொன்னான். அவனுடைய கருத்து 100% சரியானது என்று பரமசிவம் ஒப்புக்கொண்டார். அதிகாரிகளின் பேராசையினாலும் பொதுமக்களின் சோம்பலாலுமே லஞ்சம் அசுர வளர்ச்சி பெறுகிறது என்பதுதான் சரியான கணிப்பு என்பதற்கு பல உதாரணங்களை பரமசிவம் எடுத்துக் கூறினார். பூமியின் மேல் சித்ராவின் மதிப்பும் பிரியமும் உயர காரணமான பல சம்பவங்கள் அடுத்தடுத்து நிகழ்ந்தன. அவர்கள் வாழ்ந்த அதே மயிலாப்பூர் பகுதியில் வேறொரு மத்தியதர ஹோட்டல்காரரின் மகனுக்கும் திருமணம் வந்தது. அந்த ஹோட்டல் உரிமையாளரை குடும்பத்தோடு நேரில் வந்து அழைத்துவிட்டு போனார். அவர் தேடி வந்தபோது முத்தக்கால், சித்ரா, பூமி மூவரும் இருந்தார்கள். மூவருக்கும் தனித்தனியே பெயர் எழுதி அழைப்புதல்கள் எடுத்துக் கொடுத்திருந்தார். அவர் மூவருமே திருமணத்துக்கு கண்டிப்பாக வர வேண்டும் என்று வற்புறுத்தி சொல்லிவிட்டு போயிருந்தார். பூமியும் சித்ராவும் அந்த திருமணத்திற்கு போய்விட்டு வர வேண்டும் என்றால் முத்தக்கால். நம்மை போலவே ஒரு வியாபாரி மெனக்கட்டு தேடி வந்து நேரிலேயே அழைச்சிட்டு போறாரு. நான் மட்டும் போறது நல்லா இருக்காது. நான் கல்யாணம் முடிஞ்சப்புறம் ஒரு நாள் வீட்டிலே போய் விசாரிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க ரெண்டு பேரும் முகூர்த்தம், ரிசப்ஷன் எல்லாத்துக்குமே போய் தலையை காமிச்சிட்டு வந்துடுங்க. பார்ப்போம், இன்னும் நிறைய நாள் இருக்கிறதே என்றான் பூமி. அப்படி அவன் கூறியதில் இயல்பான துணி இருந்ததே ஒழிய சுவாரஸ்யமாகவோ அசுவாரஸ்யமாகவோ துணிக்கவில்லை. அந்த திருமண நாள் வந்தது. மறுநாள் காலை 7 முகூர்த்தம் என்று ஞாபகம் வரவே சித்ரா மறுபடியும் பூமியை விசாரித்தாள். காலையில் வேண்டாம், மாலையில் பள்ளிக்கூடம் முடிந்ததும் பரமசிவம் அண்ணனுடைய புத்தகம் வழங்கும் கடைக்கு வந்து விட்டால் நல்லது. தயாராக அங்கே நான் காத்திருக்கிறேன் என்றான் பூமி. இப்படி கூறியதிலிருந்து அவன் முகூர்த்தத்திற்கு போகாமல் மாலை வரவேற்புக்கு போக விரும்புகிறான் என்று அவள் அனுமானம் செய்து கொண்டாள். ஆனால் மாலையில் அவள் பரமசிவம் அண்ணனுடைய நூல் வழங்கும் நிலையத்திற்கு சென்றபோது அங்கே அவளுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. பூமி அங்கே வரவே இல்லை. அப்போது மாலை 5:30, 6 திருமண வரவேற்பு. அப்போது புறப்பட்டால்தான் சரியாயிருக்கும். பூமி ஏன் இன்னும் வரவில்லை என்பது அவளுக்கு புரியவில்லை. பரமசிவம் அண்ணனிடம் கேட்டாள் அவள். அநேகமாக அவன் இந்த திருமணத்திற்கு போக மாட்டான் சித்ரா. காரணத்தை அவனே உன்னிடம் நேரில் சொல்வான். அவன் வருகிற வரை கொஞ்சம் பொறுமையாக இரு என்றார் அவர். 6:30 சுமாருக்கு பூமி வந்து சேர்ந்தான். தாமதத்துக்கு மன்னிப்பு கோருகிறேன், எப்படியும் சொன்னபடி வந்துவிட்டேன். ஆனால் நம் திட்டப்படி திருமண வரவேற்புக்கு போகப் போவதில்லை. கடற்கரைக்கோ பார்க்குக்கோ வேறு எங்காவதோ போகலாம். ஏன்? அவர் நேரில் வந்து பத்திரிகை கொடுத்து அழைத்தாரே? அழைத்தார்தான். ஆனால் கல்யாணத்தை ஒரு வியாபாரமாக நடத்துகிறார். பெண் வீட்டாரை கசக்கி பிழிந்து 10,000 ரூபாய் ரொக்கம், 1.5 கிலோ தங்கத்துக்கு நகைகள், வரவேற்பு முதலே செலவுகள் என்று அடித்து வைத்து பேரம் பேசியிருக்கிறார். நானும் பரமசிவம் அண்ணனும் பெண் விடுதலையை பற்றி பாடிய முதல் தமிழ் மகாகவி பாரதியார் மேல் ஆணையிட்டு சபதமே செய்திருக்கிறோம். இப்படிப்பட்ட மாப்பிள்ளை வியாபார திருமணங்களுக்கு போவதில்லை என்பதுதான் எங்கள் சபதம். ஒரு பெண் ஆணை கணவனாக அடைய அவள் தந்தை விலை கொடுக்கிற நிலையை சமூகமோ மக்களோ கூடி நின்று ஆசீர்வதிப்பதோ வாழ்த்துவதோ பெரிய பாவம் என்று நாங்கள் நினைப்பதுதான் காரணம். இந்த பாவங்களை சாஸ்திர சம்மதமாக்கி மேலும் கொட்டி விருந்து வைத்து தாம்பூலம் தந்து கொண்டாடுவதை வேறு நினைத்தாள் உள்ளம் கொதிக்கிறது சித்ரா. நம்மை போன்ற இளைய தலைமுறை இதற்கு முடிவு கண்டாக வேண்டும் சித்ரா. ஒவ்வொரு பெண்ணின் திருமணமும் அவள் திருமணம் முடிந்த பின் தாய் தந்தையையும் மீதியுள்ள குடும்பத்தையும் திவாலாக்கி நடுத்தரவில் கொண்டு வந்து நிறுத்துகிறது. இதற்கு ஒரு முடிவு கட்டியாக வேண்டும். பெண் அடிமைத்தனம் இப்படி திருமணத்திலேயே ஆரம்பமாகிறது என்றார் பரமசிவம். சிறுமிகள் நிறைந்த திருமணத்தை பெரியோர்கள் நிச்சயிப்பதாக வேறு சொல்லிக் கொள்கிறார்கள். அவனுடைய கொள்கை உறுதியும் பிடிவாதமும் அவளுக்கு மிகவும் பிடித்தன. பூமி ஒப்புக்காகவோ பிறர் மெச்சவோ எதையும் செய்ய மாட்டான் என்பது அவளுக்கு புரிந்தது. முத்தக்கால் தங்கள் ஹோட்டலின் சார்பில் அவன் அந்த திருமணத்திற்கு போய் வர வேண்டும் என்று விரும்பினாள். அவனோ அந்த திருமணத்தில் இருந்த வரதட்சணை பேரங்களின் கொடுமையை தெரிந்து கொண்டே தவிர்த்து விட்டான். இருவரும் பரமசிவம் அண்ணனின் கடையில் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு கடற்கரைக்கு புறப்பட்டார்கள். எட்வர்ட் எலியட்ஸ் ரோடு திருப்பத்தில் குறுக்கே நடப்பதற்கான சிக்னல் கிடைத்துவிட்டதை நம்பி அவள் அவசரமாக கிராஸ் செய்ய முற்பட்ட போது சிக்னலையே லட்சியம் செய்யாமல் பாய்ந்து வந்த ஒரு பல்லவன் பஸ் அவளை மோதி வீழ்த்துவிட இருந்தது.
மின்வெட்டும் நேரத்தில் பூமி அவளை பின்னுக்கு இழுத்து காப்பாற்றினான். அவனது அந்த வலிமை வாய்ந்த கரம் அவளை தீண்டிய போதே அவளுக்கு மெய்சிலிர்த்தது. உள்ளே இனம் புரியாத மகிழ்ச்சிகள் அரும்பின. பெண் விடுதலைக்கு பாடிய மகாகவியின் பேரில் பெண்களை காக்க சபதம் எடுத்திருப்பதாக கூறிய மறுகணமே, இப்படி என் அருகிலுள்ள ஒரு பெண்ணை அபாயத்துக்கு ஆளாகலாமா? நீங்கள் அருகில் இருந்தால் எந்த அபாயத்திலிருந்தும் என்னை காப்பாற்றி விடுவீர்கள் என்ற நம்பிக்கைதான் காரணம். அவளும் புன்னகையோடு பதில் கூறினாள். பூமி அவள் முகத்தை கூர்ந்து நோக்கினான். அவளது அந்த புன்னகை அவன் மனத்தில் ஆழத்தில் பதிந்தது. இதன் வழி வாசிப்பினில் திளைக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள்.